நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் என் மனசனம் வெறித்தனா என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் என்னை பற்றி வந்த கமெண்ட்ஸ் விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட்டாக நான் எடுத்திருந்தேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு விஜயாலாம் நான் வந்து நின்றுக்கவே முடியாது. நமக்கு பின்னாடி பேசுகிறத பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம ரெண்டடி முன்னாடி இருக்கோன்றதை நினச்சி பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ இருப்பாங்க அப்படி அப்படின்லாம். ஆனால் எனக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருந்திருக்கு. அதையெல்லாம் வந்து பெட்ரோலாக எடுத்துக்கிட்டேனே தவிர எரிக்கிற நெருப்பாக நான் அதை எடுத்துக்கல. டக்குன்னு ஏதோ ரெண்டு லைன் இங்கிலீஷில் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் அது, டூ திங்ஸ் வில் டிஃபைன் யூன்னு சொல்லுவாங்க. ஒன் இஸ் யுவர் டிட்டர்மினேஷன் வென் யூ ஹாவ் நத்திங், யுவர் ஆட்டிடியூட் வென் யூ ஹாவ் எவ்ரி திங். வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்றுதான் ஆகும். என்னங்கம்பா, யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க, உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. புச்சுந்தா எத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. என்னுடைய போட்டோவை கிளிங்க, பேனரை ஓடிங்க, எனக்கு பத்தி ஒண்ணும் இல்லைங்க. ஆனா என் ரசிகன் மேல மட்டும் கை வைக்காதீங்க. நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்கள் நீங்களாகவே வாங்க. போர் அடித்தா மன்னிச்சிருங்க, ஏதாவது ஸ்பார்க் அடித்தா ஏற்றுக்கங்க. ஃப்ரீ அட்வைஸ். என்னடா சொன்னான் அவன், என்னை பிடிச்சவனெல்லாம் கொல்ல போகிறானா? டேய், என்னை பிடிச்சவனத்த கோடி பேர் காட்டான் வெளியில்.